Hey singles, welcome to Drama Series Summer. இன்னைக்கு நாம பார்க்க போறது A Love So Beautiful எபிசோட் நம்பர் 17. லாஸ்ட் எபிசோட்ல ஹீரோ ஹீரோயின வீட்ல டிராப் பண்றதுக்காக வந்திருப்பாங்க. அப்போ ஹீரோயின் கிட்ட நீ எதையோ மறந்துட்டு போறேன்னு ஹீரோயினும் நான் எதையும் மறக்கலையேன்னு சொல்ல ஹீரோவும் ஏன் நான் உனக்கு ஞாபகப்படுத்தணுமா, நீ மறந்துட்டு போற அப்படின்னு ஹீரோயினோட கையை பிடிச்சு கிஸ் பண்ணிடுவாங்க. ஹீரோயினுக்கு செம்ம ஷாக் ஆயிருக்கும். இருந்தாலும் என்ன பண்றது அப்படின்னு தெரியாம அந்த நேரத்துல கிஸ் பண்ணிடுவாங்க. இங்க கட் பண்ண அடுத்த நாள் காலையில ஹீரோயின் தூங்கிட்டு இருக்கும் போது அவங்களுக்கு கனவு மாதிரி நடந்த எல்லாமே வந்துட்டு இருக்கு. கண்ணு முழிச்சு பார்த்துட்டு ஹீரோயின், இது நிஜமாவே கனவுல நடந்துச்சா, இல்லனா நீ லூசு மாதிரி போயிட்டு ஹீரோவை கிஸ் பண்ணிட்டியா? நான் ஒண்ணு கிஸ் பண்ணல, அவன் தான் ஃபர்ஸ்ட் என்ன கிஸ் பண்ணா, இது அவரோட தப்பு என்னோட தப்பு ஒண்ணும் கிடையாது அப்படின்னு யோசிக்கிறாங்க. அதுக்கப்புறமா ட்ரெஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணிட்டு நேரா ஹீரோவுக்கு கால் பண்ணி, ஹீரோ நான் உனக்கு எதுக்காக கால் பண்ணிருக்கேன் அப்படின்னா, நேத்திக்கு நைட் நீ பண்ணது ரொம்ப பெரிய தப்பு, ஆல்ரெடி உனக்கு லவர் இருக்காங்க, அப்புறம் எப்படி நீ என்ன கிஸ் பண்ணலாம், உங்க ரெண்டு பேருக்கும் நடுவுலயே நான் லூசு மாதிரி வரதுக்கு விரும்பல, உனக்கு அவன் மேல கொஞ்சம் கூட பரிதாபமாவே இல்லையா, அந்த பொண்ணு ரொம்ப பாவம், தயவு செஞ்சு உன்னோட கேர்ள் ஃபிரெண்ட பத்தி யோசிச்சு பாரு, அது மட்டும் இல்லாம ஆல்ரெடி நான் மூவ் ஆன் ஆயிட்டேன், என்னையே நீ யோசிச்சுட்டு இருக்க வேண்டிய அவசியம் கிடையாது, தயவு செஞ்சு நீ உன் ஃபேஸ கூட என் முன்னாடி இனி காமிச்சிடாத அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அங்கிருந்து ஒரு பதிலுமே வரலையா, அதனால ஹீரோயினும், ஹீரோ நான் பேசுறேன் எல்லாத்தையும் நீ கேட்டுட்டு இருக்கியா அப்படின்னு கேட்க, அங்க இருந்து நான் டாக்டர் பேசுறேன் அப்படின்னு அந்த பொண்ணு சொல்றா. அதை கேட்ட உடனே ஹீரோயினுக்கு செம ஷாக்கும். ஐயோ, ஹீரோட கேர்ள் ஃபிரெண்ட் கிட்டே கால் பண்ணி நானும் அவனை கிஸ் பண்ண விஷயத்த சொல்லிட்டோமே, இப்ப நான் என்ன பண்றது அப்படின்னு யோசிச்சுட்டு ஐம் சோ சாரி அப்படின்னு சொல்லிட்டு காலை கட் பண்ணிடுறாங்க. ஐயோ ஹீரோயின், உனக்கு மட்டும் ஏன் இப்பெல்லாம் நடக்குது, இப்ப நான் என்ன பண்றது, அந்த பொண்ணை நான் இனி எப்படி மீட் பண்ணுவேன் அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இருக்காங்க. இங்க கட் பண்ணா ஹீரோயின் அவங்க அப்பாவை வீட்டுக்கு கூட்டிட்டு வரதுக்காக ஹாஸ்பிட்டலுக்கு போயாச்சு. அவங்க அப்பா ரெஸ்ட் ரூம்ல இருக்காங்களா, அப்பா உங்களுக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ணுமா அப்படின்னு கேட்க, அவங்க அப்பா ஒண்ணும் வேண்டாம் நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்றாங்க. இருந்தாலும் ஹீரோயின் கொஞ்சம் பதட்டமாவே இருந்துட்டு இருக்காங்களா. அப்போ பக்கத்துல டாப் இருக்கான், அவன் ஹீரோயின் கிட்ட நேத்திக்கு நைட்டு நீயும் ஹீரோவும் அப்படின்னு ஆரம்பிக்கிறாங்க. ஹீரோயினும், ஏய் பேசாத, அப்பாவுக்கு ஏதாவது கேட்ட போகுது, நீ நினைக்கிற மாதிரி எதுவுமே நடக்கலன்னு. டாப்பும், நீ நிஜமாதான் சொல்றியான்னு கேட்க, ஹீரோயினும் ஆமான்னு சொல்லிட்டாங்க. ஆனா டாப் ரொம்ப சோகமாயிட்டு, உனக்கு இன்னும் அவனை பிடிச்சிருக்குல்ல, நீ இன்னும் அவனை மறக்கலான்னு. அதுக்கு ஹீரோயினும், அது முடிஞ்சு நிறைய வருஷங்கள் ஆயிடுச்சு, நான் நிஜமாவே மூவ் ஆன் ஆயிட்டேன் அப்படின்னு சொல்றாங்க. டாப்பும், நீ மூவ் ஆன் ஆயிட்ட அப்படின்னா சந்தோஷம் அப்படின்னு அமைதி ஆயிடுறாங்க. அப்போ ஹீரோயினோட அப்பா வராங்களா, டாப் போயிட்டு வாங்க வாங்க உட்காருங்க அப்படின்னு உட்கார வைக்கிறாங்க. ஹீரோயினோட அப்பா டாப்பா கிண்டல் பண்றாங்க, உன்னால ரூம் விட்டு வெளியில கூட போக முடியாது, நீ என்ன பார்க்க வந்தது எனக்கு ரொம்ப சந்தோஷம், ஏன்னா நீ வெளியில போனாலே பொண்ணுங்க செல்ஃபி எடுக்கிறதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்களேன்னு. டாப்பா, நான் ஒன்றும் அந்த அளவு ஃபேமஸ் கிடையாதுன்னு சொல்றாங்க. ஹீரோயினும், என்ன ஃபேமஸ் கிடையாது, நீ உள்ள வரும்போதே நாலு பேர் உங்ககிட்ட செல்ஃபி எடுக்கிறதுக்காக நின்னாங்களேன்னு. அதுக்கு டாப்பா, இப்ப ஏன் கூட போட்டோ எடுக்கிறாங்க, இன்னும் கொஞ்ச நாளையில உன்னோட வெப்டூன் எல்லாமே நல்லா ஃபேமஸ் ஆனதுக்கு அப்புறமா உன் கூடயும் நிறைய பேர் போட்டோஸ் எடுத்துப்பாங்கன்னு. ஹீரோயினும், என்ன என்னோட வெப்டூனா, என்னோட கார்ட்டூன் வியூவர்ஸ் 100 பேர் கூட கிடையாது, அது உனக்கு தெரியுமான்னு கேட்க, டாப்போ நீ ஒன்னே குறைச்சு இட போடாத, கண்டிப்பா ஒரு நாள் நீயும் ஃபேமஸ் ஆகுவ அப்படின்னு என்கரேஜ் பண்ணிட்டு இருக்காங்களா. அப்ப கதவை திறந்து ஹீரோவும் ஹீரோயினோட அம்மாவும் வராங்க. ஹீரோயின் உடனே, அம்மா நீங்க எங்க போயிருந்தீங்க அப்படின்னு கேட்க, ஹீரோயினோட அம்மா சொல்றாங்க, நான் வெளியில சும்மா நடக்கிறதுக்காக போயிருந்தேன், அப்ப ஹீரோ வந்தா அதனால உங்களை பாக்குறதுக்காக கூறிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்ல, ஹீரோ ஹீரோயினோட அப்பாவுக்கு வணக்கம் வைக்கிறாங்க, நீங்க இப்ப எப்படி இருக்கீங்க அப்படின்னு கேட்க, ஹீரோயினோட அப்பா ஹீரோவை பார்த்து பதில் சொல்லவே இல்லை, பரவாயில்ல அப்படின்னு தலையை மட்டும் ஆட்டுறாங்களா. ஹீரோயினோட அம்மாவும், அவருக்கு இப்போ ரொம்பவே பரவாயில்ல, நீ அவங்களை பார்க்க வந்ததுக்காக தேங்க்ஸ் சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ டாக்டர்ஸும் உள்ள வந்து, கங்க்ராச்சுலேஷன், இன்னைக்கு நீங்க வீட்டுக்கு போலாம், எப்படி ஃபீல் பண்றீங்க அப்படின்னு கேட்க, ஹீரோயினோட அப்பாவும் இப்போ எனக்கு நல்லா இருக்குன்னு சொல்றாங்க. ஹீரோயினோட அம்மாவும் தேங்க்ஸ் சொல்றாங்க. இப்போ டாக்டர்ஸும் நேரா ஹீரோயின் கிட்ட வந்துட்டு, நான் கூட கொஞ்சம் தனியா பேசலாமான்னு. ஹீரோயினும், ஐயோ போ, இன்னைக்கு காலையில நான் இவங்க கிட்ட கால் பண்ணி பேசினதுனால இவங்க என்ன டிராமால எல்லாம் வர மாதிரி தலையை பிடிச்சு சண்டை போடுவாங்களோ அப்படின்னு ஒரு நிமிஷம் அதை ட்ரீம் வேற பண்ணி பாத்துட்டாங்க, தலையை பிடிச்சு சண்டை போடுற மாதிரி. அதுக்கப்புறமா இல்ல இல்ல கடவுளே, அந்த மாதிரி மட்டும் நடந்துடக்கூடாது அப்படின்னு ப்ரேயர் பண்ணிட்டு டாக்டர் சோம் கூட வெளியில பேசுறதுக்காக போயிருக்காங்க. போன அடுத்த செகண்டே டாக்டர் சோம பேச விடல, ஐம் சோ சாரி, உங்களுக்கும் அவளுக்கும் இடையில நான் வரணும் அப்படின்னு நினைக்கவே இல்ல, திரும்ப ஒரு தடவை நான் அவரை லவ் பண்ணவே மாட்டேன், நீங்க தயவு செஞ்சு கவலைப்படாதீங்கன்னு. அதுக்கு டாக்டர் சோம் சிரிச்சுட்டு, ஆனா அவை ஒன்னதானே இன்னும் லவ் பண்ணிட்டு இருக்காளு. ஹீரோயினும், என்னையா அவன் லவ் பண்றான், நீங்க என்ன சொல்றீங்க அப்படின்னு கேட்க, டாக்டர் சோம் சொல்றாங்க, ஆக்சுவலி அவன் சிங்கிளா தான் இருக்கான், நான் உங்ககிட்ட சும்மா போய் தான் சொன்னேன் அவன் கமிட் ஆயிட்டான் அப்படின்னு. ஹீரோயினும், ஏன் போய் சொன்னீங்க அப்படின்னு கேட்க, டாக்டர் சோ சொல்றாங்க, ஏன்னா நீயும் அவனும் லவ் பண்றீங்க, வெளியில சொல்ல முடியாம கஷ்டப்பட்டு இருக்கீங்க அப்படின்னு நான் நினைச்சேன், நான் அவனோட நல்ல ஃப்ரெண்ட், அதனால என்னோட ஃப்ரெண்டுக்கு ஹெல்ப் பண்ணணும்னு நினைச்சேன், அவ்வளவுதான், மத்தபடி எதுவும் கிடையாது, எதுக்காக நீங்க ரெண்டு பேரும் லவ் மனசுல வச்சுட்டு வெளியில சொல்லாம இப்படி எல்லாம் இருக்கீங்களோ எனக்கு தெரிய மாட்டேங்குது, அதனாலதான் உங்களை சேர்த்து வைக்கிறதுக்காக லைட்டா ட்ரை பண்ணேன்னு. ஹீரோயினுக்கு சமஷாக்கு,
நீங்க ஹீரோ கிட்ட இதே மாதிரி பேசுனீங்களா அப்படின்னு கேட்க டாக்டரும் எங்க அவங்க கிட்ட பேசுறது டைரக்டா பேசினாலே அவனுக்கு புரியாதுன்னு ஹீரோயினும் ஆமா அவன் கொஞ்சம் தத்தி தான் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு டாக்டரும் திரும்ப ஒரு தடவை நீ அவனுக்கு ஒரு சான்ஸ் கொடுக்க கூடாதான்னு கேட்க ஹீரோயின் இல்ல இல்ல என்னால முடியாது ஆல்ரெடி எங்க ரெண்டு பேரோட ரிலேஷன்ஷிப் ரொம்ப மோசமான நிலைமையில இருந்துதான் பிரிஞ்சோம் அதனால திரும்ப ஒரு தடவை நான் அவன் கூட சேர்ற மாதிரி எனக்கு ஒரு ஐடியா இல்லைன்னு சொல்லிடுறாங்க. டாக்டரும் தயவு செஞ்சு கொஞ்சம் கன்சிடர் பண்ண அப்படின்னு சொல்லிவிடுறாங்க. இங்க கட் பண்ணா நியூ இப்போ வேலைக்கெல்லாம் போக ஆரம்பிச்சிட்டான்ல அதனால அவங்க அப்பா நியூவோட கேமிங்க்கு நிறைய சப்போர்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. நியூ அப்பா இன்னும் கொஞ்ச நாளையில கேம் எல்லாம் ரிலீஸ் பண்ணிடுவேன்னு சொல்றாங்களா அதுக்கு அவங்க அப்பாவும் டே அந்த பொண்ணுக்காயோ பாவண்டா அவளை ரொம்ப நாளைக்கு வெயிட் பண்ண வைக்காத சீக்கிரமாவே அவளை கல்யாணம் பண்ணிக்கோன்னு. அதுக்கு நியூ அப்பா எனக்கு மட்டும் ஆசை இல்லையாப்பா இன்னும் கொஞ்ச நாள் தான் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு அவங்க அப்பாவும் சின்ன வயசா இருக்கும் போது நானும் இப்படிதான்டா புக் எழுதணும் அப்படின்னு நிறைய எழுதிட்டே இருந்தேன் அப்ப என்னால சக்சஸே ஆக முடியலன்னு. நியூ அப்பா அப்புறம் என்ன பண்ணீங்க நீங்க இப்ப ஃபேமஸான ரைட்டர் ஆச்சேன்னு. அதுக்கு அவங்க அப்பாவும் நான் விடாம ட்ரை பண்ணிக்கிட்டு இருந்தேன் அதனாலதான் வின் பண்ணேன் நீயும் இதே மாதிரி விடாம ட்ரை பண்ணு கண்டிப்பா உன்னோட கேம் ஒரு நாள் வெளியில வரும் அப்படினு சொல்றாங்க. நியூக்கு ரொம்ப சந்தோஷம் ஆயிடுச்சு. எங்க கட் பண்ணா கயோ நேரா ஹீரோயின் கிட்ட போயிடு நடந்த எல்லாத்தையுமே சொல்றாங்க. ஹீரோயினும் இதுல என்ன பிரச்சனைடி அப்படினு கேக்க கயோவும் பிரச்சனை இருக்குடி அவன் ரொம்ப ஹார்ட் வர்க் பண்றான் தூங்கவே மாட்டேங்கிறான் ஃபர்ஸ்ட் எல்லாம் கேம்ல மட்டும் தான் கான்சென்ட்ரேட் பண்ணிட்டு இருந்தான் இப்ப வேலைக்கும் போயிட்டு நைட் வந்து கேமே பாத்துட்டு இருக்கான் அதனால அவன் எவ்வளவு டயர்ட் ஆகுறான் தெரியுமா. இப்ப அவங்க அப்பா வர என்கரேஜ் பண்றதுனால அவன் இன்னும் ஹார்ட் வர்க் போடணும் அப்படினு தூங்கவே தூங்காம உட்கார்ந்து வேலை பாத்துட்டு இருக்கான். அதை நினைக்கும் போது எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குதுன்னு. அதுக்கு ஹீரோயினும் ஒருத்தரோட ட்ரீம் அச்சீவ் பண்றதுக்காக அவங்க இந்த மாதிரி கஷ்டப்படுறதுல எந்த பிரச்சனையும் இல்லைன்னு கயோவும் நீயும் அப்படிதாண்டி இருக்க உன்னோட கண்ணை பாரு கருவளையம் வந்துருச்சு நைட்டு தூங்காம தானே இருந்துட்டு இருக்கேன்னு. ஹீரோயினும் ஐயோ கருவளையம் வந்துருச்சா கயோ பாரு என்னோட அழகு போயிடுச்சா என்ன அப்படின்னு கேட்டு சிரிஞ்சிட்டு இருக்காங்க. அதுக்கு கயோவும் சரி இப்ப டாப்போட விஷயம் என்னாச்சு அவன் ஒன்னு லவ் பண்றான் அப்படின்றது உனக்கு கிளியரா தெரியும் அவனுக்கு நீ பதில் சொல்ல ரெடியா இருக்கியான்னு. ஹீரோயினும் அது அப்படியே தாண்டி போயிட்டு இருக்குன்னு சொல்றாங்க. ஆக்சுவலி என்ன அப்படின்னா ஹீரோயினும் டாப்புக்கும் ஓகே சொல்லல ஆனா நோவும் சொல்லல கூட சேர்ந்து சுத்திக்கிட்டே இருக்காங்க. டாப் லவ் பண்ற விஷயம் ஹீரோயினுக்கு தெரியும் ஆனா என்ன பதில் சொல்ல அப்படின்னு தெரியாம அப்படியே ஓட்டிக்கிட்டு இருக்காங்க. அதாவது பாய் பெஸ்டியா வச்சிட்டு இருக்காங்கன்னு நான் நினைக்கிறேன். பாப்போம் என்ன போகுதுன்னு. இங்க கட் பண்ணா ஹாஸ்பிட்டல்ல ஹீரோயினோட அப்பாவுக்கு டிஸ்சார்ஜ் அதனால ஹீரோயினோட அப்பா சொல்லிட்டு இருக்காங்க எப்படியும் 100,000 மேல செலவாயிருக்கும் ஆனா யாரு நமக்கு முன்னாடி வந்து ஹாஸ்பிட்டல் பில் பே பண்ணது அப்படின்னு தெரியலன்னு. ஹீரோயினும் வேற யாரா இருக்கும் டாப்பா தான்ப்பா இருக்கும் அப்படின்னு சொல்ல ஹீரோயினோட அம்மாவும் அந்த பையன் ரொம்ப நல்ல பையனா இருக்கா அதுக்காக அவனோட காசை நம்ம எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணக்கூடாது அவருக்கு நம்ம காசு திருப்பி கொடுத்துடணும்னு. ஹீரோயினோட அப்பாவும் கண்டிப்பா கொடுத்துடணும் அதெல்லாம் பிரச்சனையே கிடையாது நான் கொடுத்துருவேன்னு சொல்றாங்க. ஆனா அவன் நமக்காக ஹெல்ப் பண்ணிருக்கான்ல அதனால வீட்டுக்கு ஒரு நாள் சாப்பிட கூப்பிடலாம் ஹீரோயின் நீ அவனை இன்வைட் பண்ணனு. அதுக்கு ஹீரோயினும் இன்னும் அவன் கிட்ட நம்ம பேசவே இல்லை அவன் தான் பில்லு பே பண்ணாலும் அப்படின்னு நமக்கு தெரியவே தெரியாது அதுக்குள்ள நீங்க ஒரு முடிவுக்கு வராதீங்க நான் ஃபர்ஸ்ட் அவங்க கிட்ட பேசட்டும்னு. அதுக்கு ஹீரோயினோட அப்பாவும் அந்த பையனும் எவ்வளவு நாள் தான் பின்னாடி சுத்திட்டே இருப்பான் ரொம்ப நல்ல பையன் அவனுக்கு ஒரு சான்ஸ் கொடுன்னு. ஹீரோயினுக்கு என்ன சொல்றது அப்படின்றதே தெரியல. அப்பா எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அவங்க அப்பாவும் நீ வீட்டுக்கு போடி நானும் அம்மாவும் சேர்ந்து கொஞ்சம் ஷாப்பிங் எல்லாம் போக வேண்டியது இருக்கு நாங்க ஷாப்பிங் போயிட்டு வரோம்னு. ஹீரோயினும் ஓகே அப்படின்னு பாய் சொல்லிட்டு கிளம்புறாங்க. ஆக்சுவலி அந்த சைட்ல தான் நம்ம ஹீரோவும் நின்னுட்டு இருந்திருப்பாங்க. சோ ஹீரோயின் கிட்ட பேசுறதுக்காக பின்னாடியே போறாங்களா நம்ம ஹீரோயின் அந்த நேரத்துல கரெக்டா தலை சுத்தி கீழே விழுற மாதிரி போயிடுறாங்க. ஹீரோ அதுக்கு ஹீரோயினும் நம்ம ரெண்டு பேரும் பிரேக்கப் பண்ணிட்டோம் அது ஒரு ஞாபகம் இருக்கா அதனால தயவு செஞ்சு என் கூட இந்த மாதிரி வந்து பேசுற வேலையை வச்சுக்காத அப்படின்னு சொல்ல ஹீரோ சாரி சொல்லிடுறாங்க. ஹீரோயின் எதுவுமே சொல்லாம அங்க வந்து கிளம்ப போறாங்களா ஆனா மயங்கி விழுந்துடுறாங்க. ஹீரோ போயிட்டு தாங்கி பிடிச்சிடுறாங்க பாவம். இங்க கட் பண்ணா கயோவும் நியூவும் நின்று பேசிட்டு இருக்காங்க. அப்போ கயோ நியூ கிட்ட நீ என்ன பண்ணணும்னு நினைக்கிறியோ அதை பண்ணு பிளீஸ் பிளீஸ் அப்படின்னு கெஞ்சிட்டு இருக்காங்க. அதுக்கு நியூவும் நிஜமாவே நான் பண்ணவா அப்படின்னு கேட்க கயோவும் பண்ணடா யோசிக்காம பண்ணு அப்படின்னு சொல்றாங்களா அதனால நியூ மொபைல பாக்குறாங்க. அதுக்கப்புறமா மொபைல் எடுத்து அவங்களோட பாஸுக்கு கால் பண்ணி ரிசைன் பண்ணலாம் அப்படின்னு சொல்ல போறாங்க. ஆனா கால் பண்றதுக்கு பயம். அப்ப கயோ டக்குன்னு கால் பண்ணி நியூவோட காதல வச்சு விட்டுட்டாங்க. நியூவும் பாஸ் நான் ரிசைன் பண்ணலாம் இருக்கேன் நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு. அதுக்கு பாஸும் நான் ஃபர்ஸ்டே நினைச்சேன் நீ சீக்கிரமாவே ரிசைன் பண்ணுவ அப்படின்னு. நீங்க ஹேண்டில் பண்ணிக்கிட்டு இருக்கக்கூடிய ப்ராஜெக்ட்ஸை மட்டும் யாருக்காச்சும் கூட அவ்வளவு மட்டும் போதும் நீ ரிசைன் பண்றதுக்கு நாங்க எல்லா ப்ரொசீஜர்ஸையுமே முடிச்சு தரோம்னு.
அதை கேட்டோடனே நியூக்கு ரொம்ப சந்தோஷமா ஆயிடுச்சு. ஏய் கயோ, நான் ரிசைன் பண்ணிட்டேன் என்னன்னு சொல்றாங்களா? கயோவும் பாத்தியா, இதெல்லாம் ரொம்ப ஈஸியான வேலை தான். இன்னையில இருந்து நீ ரெண்டு வேலை எல்லாம் பார்க்க வேண்டாம், உன்னோட கேம்ல மட்டும் போக்கஸ் பண்ணு, மத்ததெல்லாத்தையும் நம்ம அப்புறமா பாத்துக்கலாம். நீ ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்றதுனால உன்னோட உடம்பு சரியில்லாம போயிடுச்சுன்னா நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு கயோ அவங்களோட மனசுல இருந்து எல்லாத்தையுமே சொல்லிடுறாங்களா. அதனால நியூக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு. சரி, நம்ம கயோவுக்கு பேர்டனா இல்ல, அவன் நம்ம நினைக்கிறத பண்ண விடுற அப்படின்னு ஹாப்பியா இருந்துட்டு இருக்கும் போது அவங்களுக்கு ஒரு மெசேஜ் வருது. அது என்ன அப்படின்னு எடுத்து பாக்குறாங்களா, சாம்பிள்காக நியூ ஆல்ரெடி பாதி கேம வெளியில ரிலீஸ் பண்ணிருப்பாங்க, அதை விளையாடி பார்த்த நிறைய பேர் நாங்க ஃபுல் வெர்ஷன்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு போட்டிருப்பாங்களா. நியூக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு. கயோ, இது மட்டும் சக்சஸ் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோ, எனக்கு ரொம்ப சந்தோஷம், ஒரு வருஷத்துக்குள்ளாடி நான் உன்ன கல்யாணம் பண்ணிப்பேன், ஐ அம் ப்ராமிஸ் அப்படின்னு சொல்றாங்க. கயோவுக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு. உன்னோட கம்பெனியில நான் இன்வெஸ்ட் பண்ண ரெடி ஆயிருக்கேன்னு. அதுக்கு நியூ, ஆல்ரெடி நீ நிறைய இன்வெஸ்ட் பண்ணிட்ட, உன்னோட எமோஷனல் சப்போர்ட்டே எனக்கு போதும், நான் எல்லாத்தையும் பார்த்து போய் சீக்கிரமாவே நான் வந்து கல்யாணம் பண்ணிப்பேன் அப்படின்னு ஹக் பண்ணிக்கிறாங்க. சோ ரெண்டு பேரும் ரொம்ப ஹாப்பியா இருக்காங்க. இந்த பக்கம் நம்ம ஹீரோயின் கண்ணு முழிக்கிறாங்களா, ஹீரோ எழும்பு எழும்பு பார்த்து எழும்பு, நீ பரவாயில்ல தானே, உனக்கு தண்ணி வேணுமா அப்படின்னு தண்ணி எடுத்து கொடுக்குறாங்க. அதை ஹீரோயின் குடிக்கிறாங்க. உனக்கு நான் தெரியறேனா அப்படின்னு ஹீரோ கேட்க, ஹீரோயினுக்கு ஃபர்ஸ்ட் மங்கலா தெரியுது, அதுக்கப்புறமா தான் கிளியரா தெரியுது. ஹீரோ அப்படின்னு கூப்பிட்டு ஹீரோ சிரிச்சுட்டு, பரவாயில்ல உனக்கு கிளியரா தெரியுதுல்ல, உனக்கு ரெஸ்ட் தேவை, உன்னை நினைச்சா எனக்கு கொஞ்சம் கவலையா இருக்கு, அதனால தயவு செஞ்சு ரெஸ்ட் எடுனு. அதுக்கு ஹீரோயினும், நான் உன்ன மாதிரி ஒன்னும் கிடையாது, அடுத்த ஆளோட வீட்டுல நான் தூங்க மாட்டேன்னு. அதுக்கு ஹீரோ சிரிச்சுட்டே, நான் நினைச்சேன் டாப் ஓனர் ரொம்ப பத்திரமா பாத்துக்கிட்டு இருக்கான் அப்படின்னு, அவன் ஒன்னு டேக் கேர் பண்ணியே பாத்துக்கல போலன்னு. இதை கேட்ட உடனே ஹீரோயினுக்கு ரொம்ப கோவம் வந்துருச்சு. உன்னை விட அவ என்ன நல்லா தான் பாத்துக்கிட்டு இருக்கான், உனக்கு ஞாபகம் இருக்கா கடைசி தடவை உனக்கு நான் எத்தனை தடவை கால் பண்ணேன் அப்படின்னு? அன்னைக்கு என்ன ஒருத்தையும் ஹராஸ் பண்ணிட்டு இருந்தான், அங்க இருந்து நான் எப்படி தப்பிச்சு வந்தேன் அப்படின்றதே எனக்கு தெரியல. அந்த நேரத்துல நீ எனக்கு தேவைப்பட்ட, அப்போ நீ என் கூட இல்ல, இப்போ என்கிட்ட வந்து உண்மையில எனக்கு அக்கறை இருக்குன்னு சொல்றியா, அப்போ நீ எங்க போன அப்படின்னு கேட்ட உடனே ஹீரோவுக்கு மனசுல அப்படியே குத்துன மாதிரி இருக்கு. I'm so sorry ஹீரோயின்னு சொல்றாங்களா. ஹீரோயினும் அது நடந்து ரொம்ப நாளாயிடுச்சுன்னு சொல்றாங்க. ஹீரோவுக்கு மனசு ரொம்ப கஷ்டமா இருக்கு. அதனால ஹீரோயின், எனக்கு இனி ஒரு சான்ஸ் கொடுப்பியா, அட்லீஸ்ட் என்ன உன்னோட ஃப்ரெண்டாவது அக்செப்ட் பண்ணிப்பியான்னு. ஹீரோயினுக்கு என்னடா இவன் திடீர்னு வந்து இப்படி கேக்குறான் அப்படின்ற மாதிரி இருக்கு. என்ன பதில் சொல்லன்னு தெரியாம யோசிச்சுட்டு இருக்கும் போதே ஹீரோயினோட போன் ரிங் ஆகுதா. ஹீரோ உடனே ஹீரோயினோட பர்ஸ் எடுத்து ஹீரோயின் கிட்ட கொடுக்குறாங்க. ஹீரோயின் கால் அட்டன் பண்ணிட்டு, டாப் நான் ஹாஸ்பிட்டல்ல தான் இருக்கேன்னு, டாப்பும் நான் உன்னை பாக்குறதுக்காக வந்துகிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்ல, ஹீரோயினும் ஓகே நான் வெளியில வெயிட் பண்றேன் அப்படின்னு வெளியில இறங்கி போறாங்க. ஹீரோவும் நானும் உன் கூட வரேன் அப்படின்னு ஹீரோயின் கூடவே டாப்காக வெளியில போய் வெயிட் பண்றாங்க. அப்போ டாப் வந்துட்டு, இப்போ உனக்கு பரவாயில்லையான்னு கேட்க ஹீரோயினும், ஆமா இப்ப பரவாயில்லன்னு சொல்றாங்களா. டாப்பும் நீ எப்படி மயங்கி விழுந்த, நீ ஓவராலாம் ஒர்க் பண்ணிட்டு இருக்க, ரொம்ப ஓவரா ஒர்க் பண்ண அப்படின்னா அந்த வேலை உனக்கு தேவையே கிடையாது, நான் வேணா உன்னோட பாஸ் கிட்ட வந்து பேசவா, உனக்கு பயமா இருந்துச்சுன்னா என்கிட்ட சொல்லுன்னு. ஹீரோயினும் பரவாயில்ல இருக்கட்டும், அது என்னோட ட்ரீம், நான் ஆக்சுவலி ஃபுல் டைம் வேலை பார்த்துட்டு சைடில் என்னோட வெப்டோனையுமே டெவலப் பண்ணிட்டு இருக்கேன், அதனால தான் ஒழுங்காக தூக்கம் இல்லாமல் இப்படி ஆயிடுச்சு, நீ எதுக்கும் கவலைப்படாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்களா. இதை கேட்ட உடனே ஹீரோவுக்கு ஒரு மாதிரி ஆகுது. இருந்தாலும் நீ உன்னோட ஹெல்த்தை தானே ஃபர்ஸ்ட்டு பார்த்துக்கணும் அப்படின்னு ஹீரோயினும், அதெல்லாம் நாங்கள் பார்த்துக்கிறோம்னு சொல்கிறாங்க. டாப்புக்கு ஐயோ என்னடா இவன் வேற நடுவில் வரான் அப்படின்ற மாதிரி இருக்கு. அதனால ஹீரோயினோட கையை பிடிச்சி வா போகலாம் அப்படின்னு அங்கேருந்து கூட்டிட்டு போயிடுறாங்க. ஹீரோவுக்கு பார்த்தோடனே ரொம்ப ஒரு மாதிரி ஆயிருக்கு. இருந்தாலும் இப்போதைக்கு எதுவுமே சொல்ல முடியாது பார்க்கறதை தவிர, அதனால அமைதியாக இருக்காங்க. இந்த பக்கம் டாப் ஹீரோயினை கார்ல உட்கார வச்சதுக்கு அப்புறமா, ஹீரோயின் நீ இந்த வேலையை விட்டுட்டு, ஹீரோயின் நான் வேணா உனக்கு இன்வெஸ்ட் பண்றேன், உனக்கு எவ்வளவு காசு தேவையோ அதெல்லாத்தையும் நான் கொடுக்கறேன்னு. ஹீரோயினும் நீ ஆல்ரெடி நிறைய எனக்கு சப்போர்ட் கொடுத்துட்ட, இதுக்கு மேல என்ன உன்கிட்ட இருந்து எதையுமே வாங்க முடியாது, அதனால அப்படியே விடு நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்றாங்களா. டாப்பும் சரி ஓகே நான் சொன்னா என்ன நீ கேட்கவா போற, ஆனா தயவு செஞ்சு இனி அதிகமா ஒர்க் பண்ணாத அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் அங்க இருந்து கூட்டிட்டு போறாங்க. இந்த பக்கம் ஹீரோ ஹீரோயின் சொன்ன ஒவ்வொரு விஷயத்தையும் யோசிச்சு யோசிச்சு பார்த்து ஏங்கி ஏங்கி அழ ஆரம்பிச்சிடுறாங்க. அன்னைக்கு நான் உனக்கு கால் பண்ணேன், நீ எடுக்கல, அன்னைக்கு ஒருத்த என்ன ஹராஸ் பண்ண ட்ரை பண்ணா, இந்த வார்த்தைகளே போதுமே ஹீரோவை சாகடிக்கிறதுக்காக. சோ ஹீரோ ஏங்கி ஏங்கி அழ ஆரம்பிச்சிடுறாங்க. அது எல்லாத்தையும் யோசிச்சு பார்த்து இந்த பக்கம் நம்ம ஹீரோயின் ராத்திரி பகல்னு கடைசியா அவங்களோட வெப்டோனை முடிச்சிடுறாங்க. அதே நேரத்துல அந்த பக்கம் நியூ அவனோட கேமை லான்ச் பண்ணால, அது பெஸ்ட் கேம் ஆஃப் த இயர் அப்படின்ற அவார்டு வாங்கியிருக்கு. சோ நியூவும் கயோவும் ரொம்ப ஹாப்பி ஆயிட்டாங்க. அதுக்கப்புறமா என்ன, உடனே மீட்டிங் போடுறதுக்காக ஹீரோ டாப் ஹீரோயின் மூணு பேரையுமே கூப்பிட்டு விடுறாங்களா. ஹீரோயினும் இப்படி அவசர அவசரமா எங்களை எதுக்காக கூப்பிட்டு, நான் என்னோட அப்பாயின்மெண்ட் எல்லாத்தையும் கேன்சல் பண்ணிட்டு வர வேண்டியதாயிடுச்சுன்னு. கயோவும் ஐ அம் சோ சாரி டி, நாங்களே இவ்வளவு அவசரமா நடக்கும் அப்படின்னு நினைக்கவே இல்லை, நாங்க வேற ரொம்ப எக்ஸைட்டிங்கா இருந்தோம்னு. ஹீரோயினும் எதை பத்தி அப்படின்னு கேக்குறாங்களா. கயோ உடனே சர்ப்ரைஸ் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கார்டு எடுத்து அவங்க எல்லாருக்குமே கொடுக்குறாங்க. அவங்க எல்லாருமே என்னன்னு பிரிச்சு பாக்குறாங்களா, அது கயோவுக்கும் நியூவுக்கும் கல்யாண கார்டா இருக்கும். இது ஃப்ரெஷ்ஷா பிரிண்ட் பண்ணது, உங்களுக்கு தான் ஃபர்ஸ்ட் கொடுத்துருக்கேன்னு எல்லாருமே கங்க்ராட்ஸ் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. நியூ சொல்றாங்க, நீங்க ரெண்டு பேரும் தாண்டா மாப்பிள்ளை தோழதான் வந்து நிக்கணும்னு.
கயவும் ஹீரோயின் நீதான் மணப்பெண் தோழியா வந்து நிக்கணும்னு. அப்பதான் ஹீரோயின் ஒரு விஷயத்த நோட் பண்றாங்க, இந்த லெட்டரை பார்க்கும் போது ஸ்கூல் படிக்கும் போது நியூ ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்டா உனக்கு ஒரு லெட்டர் எழுதினானே அதே மாதிரியே இருக்கேன்னு. நியூ ஆமா அந்த கான்செப்ட்லதான் ஆக்சுவலி நாங்க இந்த வெட்டிங் இன்விடேஷனையே பிரிண்ட் பண்ணோம். அவ என்னோட லவ் அட் ஃபர்ஸ்ட் சைட் அப்படின்னு சொல்லிட்டு எப்படி இவங்க ப்ரொபோஸ் பண்ணாங்க கல்யாணத்துக்கு அப்படின்றத காட்டுறாங்க. கேமுக்கான லொகேஷன்ஸ் இருக்கும்ல, அதெல்லாம் மினியேச்சர் லெவல்ல செஞ்சு அதை போட்டோ எடுத்துதான் கேம்ல டெவலப் பண்ணுவாங்க இந்த நியூ. சோ அந்த மாதிரி டெவலப் பண்ணிட்டு இருக்கும் போது கயோ கிட்ட, கயோ அந்த பாக்ஸ கொஞ்சம் தள்ளி வையன்னு சொல்லிட்டு, அது இருந்தாலே டிஸ்டர்பன்ஸா இருக்காது, நீ எடுத்து ஓபன் பண்ணி பாரு, அதுல ஏதோ வெயிட் இருந்த மாதிரி இருக்குன்னு சொல்ல கயோவும் ஓபன் பண்ணி பாக்குறாங்க. அதுக்குள்ள ஒரு ரிங் இருக்குமா, யாரு அது இதுக்குள்ள ரிங்க வச்சிருக்க அப்படின்னு சொல்லிட்டு அதை மறுபடியும் க்ளோஸ் பண்ணி வச்சிட்டாங்க. நியூ போச்சா அப்படின்னு கயோவே பாத்துட்டு இருக்காங்களா அப்பதான் கயோவுக்கு ஸ்ட்ரைக் ஆகுது இது நமக்கு ப்ரொபோஸ் பண்றதுக்கான ரிங்கோன்னு அதனால நியூ கிட்ட டேய் நீ கிட்ட சொல்லாத அப்படின்னு ஆரம்பிக்கிறாங்க நியூ உடனே அந்த ரிங்க வாங்கிட்டு எனக்கு கல்யாணம் பண்ணிக்கிறியா அப்படின்னு கேட்டுடுறாங்களா கயோவும் உடனே கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு ஓகே சொல்லிடுறாங்க சோ நியூ கயோட கையில ரிங்க போட்டு கொடுத்துட்டு நான் உன்னை எப்பவுமே பத்திரமா பாத்துப்பேன் அப்படின்னு ப்ராமிஸ் பண்ணி கொடுத்
நீவும் டேய் அதெல்லாம் லவ் பண்றவங்களுக்கு தான் தெரியும். உன்னோட மனசு கல்லுன்னு நினைக்கிறேன், அதனால தான் உனக்கு புரியலன்னு ஹீரோயினும், ஆமா என்னோட மனசும் இதே மாதிரி கல்லா இருந்திருந்துச்சுன்னா ரொம்ப நல்லா இருந்திருக்கும்னு இதை கேட்டோடனே ஹீரோக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. இப்ப டாப் ஏதாவது சொல்லணும்ல, அதனால ஹீரோயின் கிட்ட, ஹீரோயின் உனக்கு ரொமான்ஸா இருந்தாதான் பிடிக்கும், அப்படின்னா என்னால ரொமான்டிக்கா இருக்க முடியும், உனக்கு டெய்லி வேணாலும் நான் ஃபிளவர்ஸ் கொடுக்குறேன்னு. அதுக்கு ஹீரோயினும், நிஜமாரி சொல்றியான்னு, டாப்பும் என்னால 100% ரொமான்டிக்கான பர்சனா உன்கிட்ட இருக்க முடியும்னு. ஹீரோயினும், அதை 200% மாத்திடேன், எனக்கு ரொமான்டிக் பர்சன்னா ரொம்ப பிடிக்கும்னு சொல்றாங்க. இதை பார்த்துட்டு இருக்கக்கூடிய நியூவும், ஏய் கயோ உனக்கு ஃபிளவர்ஸ் வேணும்னா நானும் கொடுக்குறேன் சரியா, அப்படின்னு இவங்க நாலு பேருமே கப்பலா என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்களா. இதை பாக்குற ஹீரோக்கு எப்படி இருக்கும், அதனால நான் கிளம்புறேன் அப்படின்னு அங்கிருந்து கிளம்பி போயிடுறாங்க. ஹீரோயினுக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. இங்க கட் பண்ணா நம்ம ஹீரோயின் அவங்க பண்ணுன எல்லா வெப்சோனையுமே எடுத்துட்டு போயிட்டு அவங்க பாஸ் கிட்ட இதை பப்ளிஷ் பண்ணுங்கன்னு கொடுக்குறாங்க. ஆனா பாஸ் பார்த்துட்டு, நீ பண்ணதெல்லாம் நல்லா தான் இருக்கு, ஆனா இதை பப்ளிஷ் எல்லாம் பண்ண முடியாது, நீ எப்பவும் போல வெப்டூனாவே போட்டு விட்டுடுன்னு. ஹீரோயினும், அப்படி போட்டா வியூவர்ஸ் வரமாட்டேங்கிறாங்க, அதனால தானே நான் உங்களை பப்ளிஷ் பண்ண சொல்றேன் அப்படின்னு கேக்குறதுக்கு, பாஸும், பிளீஸ்மா இதுல ஏதோ ஒண்ணு மிஸ் ஆயிருக்கு, அதனால என்னால இதை பப்ளிஷ் பண்ண முடியாதுன்னு சொல்லிடுறாங்களா. ஹீரோயினும், ஐயோ கடவுளே எனக்கு பப்ளிஷ் பண்ணாதே வியூவர்ஸ் கிடைக்கும் அப்படின்னு யோசிச்சுட்டு அங்க இருந்து கிளம்பி போயிடுறாங்க. இங்க கட் பண்ணா டாப்போட வாழ்க்கை வரலாறு ஒரு வெப்டூன் மாதிரி போடலாம் அப்படின்னு அவங்களோட கம்பெனி டிசைட் பண்ணிருப்பாங்க. அதுக்காக நிறைய வெப்டூன் ஆர்டிஸ்டோட ஒர்க்கை கொண்டு வந்து டாப் கிட்ட காட்டுறாங்க, இதுல ஏதாவது ஒண்ணு செலக்ட் பண்ணுங்கன்னு. அதுக்கு டாப் சொல்றாங்க, இதுல இருக்கிறத விட பெஸ்டான ஆப்ஷன் என்கிட்ட இருக்கு அப்படின்னு ஹீரோயினோட வெப்டூன் எடுத்து காட்டுறாங்களா. அதை பாக்குறவங்களும், இதுக்கு நிறைய வியூஸே போகலையேன்னு. டாப் சொல்றாங்க, வியூஸ் போகலன்னா கூட அவளோட ஒர்க் மேல எனக்கு நம்பிக்கை இருக்கு, அவ என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்ட், அதனால கண்டிப்பா எனக்கு அப்படின்னா அவ பெஸ்டா தான் பண்ணி கொடுப்பா, நீங்க கொஞ்சம் என் மேல நம்பிக்கை வச்சீங்கன்னா போதும்னு. அதனால அவங்க ரெண்டு பேரும் ஓகே சொல்லிட்டாங்க. சோ ஹீரோயினுக்கு இப்போ வெப்டூன் பண்றதுக்கான சான்ஸ் கிடைக்க போகுது. இந்த விஷயத்தை ஹீரோயினுக்கு கால் பண்ணி சொல்றாங்களா, ஹீரோயினுக்கு செம்ம ஜாலி ஆயிடுச்சு. உடனே பாஸ் அப்படின்னு கூப்பிடுறாங்க. பாஸ் என்ன விஷயம் அப்படின்னு கேட்க, நேரா ஹீரோயின் போய் நின்னுட்டு, எனக்கு வெப்டூன் ஆர்டிஸ்டா வேலை கிடைச்சிருக்கு, அதனால நான் இந்த வேலையை விட போறேன்னு. அங்க இருக்க எல்லாருமே பேப்பர்ஸ் எல்லாம் தூக்கி எறிஞ்சு, ஹீரோயின் சூப்பர் அப்படின்னு சொல்றாங்களா. இந்த மாதிரி மட்டும் எந்த ஆபீஸ்லயுமே நடக்காது, ஆனா இங்க ஏன் நடக்குது அப்படின்றது எனக்கு தெரியல. ஹீரோயினும் ஸ்டைலா எல்லாருக்கும் பாய் சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பி போறாங்க. அதுக்கப்புறமா வெளியில போயிட்டு டாப்பும் மீட் பண்றாங்க. டாப் கிட்ட தேங்க்யூ சொல்றாங்க. டாப்பும், நான் 30% தான் எஃபோர்ட் போட்டிருக்கேன், மீதி 70% நீ தான் போடணும்னு. ஹீரோயினும், எனக்கு ஏனே தெரியல, நீ எப்பவுமே என் கூட இருந்துகிட்டே இருக்க, எல்லா விஷயத்திலயுமே இருக்க, எனக்கு எப்படி உங்ககிட்ட தேங்க்ஸ் சொல்றதுனே தெரியலன்னு. அதுக்கு டாப்பும் ஹீரோயினோட கையை பிடிச்சிட்டு, எப்பவுமே நான் உன் கூட இருக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறேன், அது மட்டும் தான் என்னோட விஷன் சொல்றாங்களா. ஹீரோயினுக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு, அதனால கையை அப்படியே மெதுவா தட்டி விடுறாங்க. டாப்பும், எனக்கு இப்போ ஒரு இடத்துக்கு போகணும், நான் சீக்கிரமாவே திரும்பி வந்துட்டேன் அப்படின்னு பாய் சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்பி போயிடுறாங்க. ஆக்சுவலி ஹீரோயின் எதுக்காக வந்திருக்காங்கன்னா, கயோவுக்கு இன்னைக்கு வெட்டிங் ட்ரெஸ் சூஸ் பண்ணணும், அதுக்காக தான் வந்திருக்காங்க. அப்போ கடைக்கு வெளியில நின்று வெட்டிங் ட்ரெஸ்ஸை பார்த்த உடனே ஹீரோயினுக்கு, ஹீரோயினும் ஹீரோவும் சேர்ந்து வெட்டிங் ட்ரெஸ்ல இருக்கிற மாதிரியே கற்பனையில வருது. ஆனா அதெல்லாம் கற்பனையில மட்டும் தானே நடக்கும், அவன் எங்க தைரியமா வந்து ப்ரப்போஸ் பண்ணுவா அப்படின்னு கனவு எல்லாத்தையுமே மூட்டை கட்டி வச்சுட்டு வெட்டிங் ட்ரெஸ் கடைக்குள்ள போயாச்சு. அங்க நியூ நர்வஸா வெயிட் பண்ணிட்டு இருக்காங்களா. ஹீரோயின் சொல்றாங்க, ரொம்ப நர்வஸ் ஆகாது, அவ ரொம்ப அழகா இருப்பான்னு, நானும் அதுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன், அவளை கல்யாண ட்ரெஸ்ல பாக்குறதே எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டே இருக்கும் போது கையோ வெளியில வராங்க. நிறைய போட்டோஸ் எடுத்துக்கிறாங்க. இப்ப கயோ
சொல்றாங்க, நான் மட்டும் தனியா இந்த டிரெஸ் போட்டுருக்கும் போது எனக்கு ரொம்ப ஒரு மாதிரியா இருக்கு, அதனால ஹீரோயின் பிளீஸ் எனக்காக நீ ஒரு வெட்டிங் டிரெஸ் போடே போடே அப்படின்னு கெஞ்சி கேக்குறாங்களா. ஹீரோயினும் நான் எதுக்காக போடணும்னு, கயவும் நான் ஒன்னும் வாங்க சொல்லல, ஜஸ்ட் என் கூட சேர்ந்து நீயும் போட்டுட்டு நம்ம ரெண்டு பேருமே போட்டுட்டு நிக்கலாம், அப்ப எனக்கு ரொம்ப ஆக்வர்டா இருக்காது, பிளீஸ் பிளீஸ் அப்படின்னு கெஞ்சி கேக்குறாங்க. ஹீரோயினும் ஓகே அப்படின்னு கயோ கூட வெட்டிங் டிரெஸ் போடுறதுக்காக உள்ள போயிடுறாங்க. அந்த நேரத்துல நியூ என்ன பண்றா அப்படின்னா ஹீரோவுக்கு மெசேஜ் பண்றான், ஹீரோயின் வெட்டிங் டிரெஸ் கயோ கூட சேர்ந்து போட்டு பாக்குறதுக்காக போறா, உனக்கு பாக்கணும் அப்படின்னா உடனே கிடைக்குவான்னு. ஹீரோவும் ஓகே அப்படின்னு உடனே வராங்க. அந்த பக்கம் கயோ என்ன பண்றாங்க அப்படின்னா ஹீரோயினை ரூம்குள்ள அனுப்பி வச்சுட்டு ஸ்டாப்புக்கு மெசேஜ் பண்றாங்க, நான் ஹீரோயினை வெட்டிங் டிரெஸ் போட்டு பாக்குறதுக்காக உள்ள அனுப்பியிருக்கேன், உனக்கு பாக்கணும் அப்படின்னா சீக்கிரமா வா அப்படின்னு. ஸ்டாப்பும் நான் ஆல்மோஸ்ட் எல்லா பிளானிங்கையுமே முடிச்சுட்டு நான் சீக்கிரமா வந்துட்டு இருக்கேன் அப்படின்னு அவனும் கிளம்பி வந்துட்டு இருக்கான். இப்ப ஹீரோயின் வெட்டிங் டிரெஸ்ல வெளியில வராங்களா, ஹீரோயினை பார்த்த உடனே நியூவுக்கு ரொம்ப ஹாப்பி ஆயிடும், ஏ நீ சூப்பரா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஹீரோயினை வெக்கப்பட்டு அப்படியே சுத்தி பாக்குறாங்க. அப்ப டாப் ஹீரோ ரெண்டு பேருமே வந்து நிக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் டாப் தான் சூப்பரா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஹீரோயின் தேங்க்ஸ் சொல்லும் போதே ஹீரோ நீ ரொம்ப அழகா இருக்குன்னு சொல்றாங்களா. கயாவும் ஏய் நான் இங்க கல்யாணம் பண்ண நின்றுட்டு இருக்கேன், நீங்க என்ன ஹீரோயின ரசிச்சுட்டு இருக்கீங்கன்னு. அதை பாக்குற நியூ, ஏய் ஹீரோ ஹீரோயின் நீங்க ரெண்டு பேருமே ரொமான்டிக்கா பாத்துட்டு இருக்கதை பாக்கும்போது ரெண்டு பேரும் மறுபடியும் ஒண்ணு சேர்ந்துட்டீங்களா என்ன அப்படின்னு கேக்குறாங்களா. கயோ போயிட்டு டேய் சும்மா இருடா அப்படின்னு சொல்றாங்க. டாப் ஹீரோயினோட பக்கத்துல போயிட்டு நீ சூப்பரா இருக்க ஹீரோ அப்படின்னு ஹீரோயின புகழ்ந்து தள்ளிட்டு இருக்காங்க. ஆனா ஹீரோ இதை தள்ளி இருந்து ஏக்கமா பாத்துட்டு இருக்காங்க. இப்ப கடையில இருந்து டிரெஸ் எல்லாம் பர்ச்சேஸ் பண்ணி முடிச்சுட்டு வெளியில போகும்போது நியூவும் கயோவும் பாய் சொல்லிட்டு போயிடுறாங்க. டாப் ஹீரோயினோட கையை பிடிச்சு வா அப்படின்னு பின்னாடி திரும்பி பார்த்து ஹீரோவுக்கு பாய் சொல்லிட்டு கூட்டிட்டு போறாங்களா. இவங்க ரெண்டு பேரும் கையை பிடிச்சு போயிட்டு இருக்கதை பார்த்த உடனே ஹீரோவுக்கு ஹீரோயினும் டாப்பும் கல்யாண டிரெஸ்ல நிக்கிற மாதிரி இருக்கு, என்னடா பண்றீங்க. ஹீரோயின் ஹீரோவே ஹீரோயினே சேர்த்து வச்சு நினைச்சாங்க, ஆனா ஹீரோ டாப்பே ஹீரோயினே சேர்த்து வச்சு நினைச்சு ஏக்கமா பாத்துட்டு இருக்காங்க. இந்த பக்கம் டாப் ஹீரோயினை ஸ்விமிங் பூல் ஏரியாக்கு தான் கூட்டிட்டு வருவாங்க. ஹீரோயினும் இங்க எதுக்காக என்ன கூட்டிட்டு வந்தேன்னு அதுக்கு டாப் சொல்றாங்க, ஏன்னா இங்கதான் நிறைய மெமரிஸ் எனக்கு இருக்குன்னு. ஹீரோயினும் என்ன மெமரிஸ் அப்படின்னு கேக்குறாங்களா. அப்பதான் டாப் ஒன்னா சொல்றாங்க, ஃபர்ஸ்ட் டைம் ஹீரோயினை மீட் பண்ணதும் இங்கதான், ஹீரோயின் அழும்போது ஃபர்ஸ்ட் டைம் அவங்கள சமாதானப்படுத்துறதும் இங்கதான், சோ இந்த இடம் ரொம்பவே எனக்கு ப்ரீஷியஸ் ஆனது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கிட்ட, ஹீரோயின் எனக்கு எவ்வளவு முக்கியம் அப்படின்றது நான் இது வரைக்கும் உனக்கு சொன்னதே கிடையாது, ஆனா உனக்கே தெரியும்னு நினைக்கிறேன், சோ நான் உனக்கு கல்யாணம் பண்ணிக்க ஆசைப்படுறேன், எனக்கு கல்யாணம் பண்ணிப்பியா அப்படின்னு முழங்கால் போட்டு நின்று ரிங்க காமிச்சு ப்ரொபோஸ் பண்ணிடுவாங்க. ஹீரோயினுக்கு என்ன பதில் சொல்றது அப்படின்றதே தெரியாது, அதனால என்ன பதில் சொல்லணும்னு யோசிச்சுட்டு இருக்காங்க. இங்க சிங்கட்டாவது இந்த எபிசோட் முடியுது, அடுத்த எபிசோட் தான் ஃபைனல் எபிசோட். சோ ஹீரோயின் என்ன பதில் சொல்லியிருப்பாங்க, ஹீரோ ஹீரோயின் ஒன்னு சேருவாங்களா, கயோ நியூவோட கல்யாணம் எப்படி நடக்க போகுது அப்படின்ற எல்லாத்தையுமே பாக்குறதுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். சோ மிஸ் பண்ணாம அடுத்த எபிசோட்காக வெயிட் பண்ணுங்க. இந்த எக்ஸ்பிளேஷன் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு லைக் பண்ணுங்க, மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், டேக் கேர், பை பை.